இருந்தாலும் அங்கே ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக வழக்கத்தை கிழிக்கக்கூடியவர்களாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்ப நீங்க வந்து இங்க ரெஃபரன்ஸ் தேடக்கூடாது. ரெஃபரன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன சின்ன லெவல்ல இருக்குது, ஆனா எல்லாத்தையும் போய் தேடினீங்கன்னா இருக்காது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதா அப்படின்றாங்க. எல்லாமே பைபிள்ல இருக்கணும்ன்றது இல்லை. மொபைல் போன் பைபிள்ல இருக்குதா என்ன? மைக் பைபிள்ல இருக்கா? அப்புறம் எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? கடவுள் வந்து புதுமையா செய்யறாரு. ஈவன் இயேசு காலத்துல, இயேசு யார் தெரியுமா? ஒரு புதுமையானவர். தெரியுமா உங்களுக்கு இயேசுனுடைய டீச்சிங்ஸை குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? இவருடைய உபதேசம் புதியதா இருக்கிறது. இவருடைய உபதேசங்கள்லாம் புதுசா இருக்க. என்னையா இவர் பேசுறத பார்த்தா வேத பாத பாரகர் மாதிரியே தெரியலையே அப்படின்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல். என்னங்க போதிக்கிறவர் வேத பாரமாதான பேசணும், ஆனா பார்த்தா பாஸ்டர் மாதிரியே தெரியலையே. அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியினால். அப்பனா என்ன, ஒரு 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 பவுண்டரிஸை அவர் உடைக்கிறாரு. வழக்கமாக போட்டிருந்த அந்த எல்லை கோட்டை அவர் தாண்டுறாரு. இப்படி வாழ தான் கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு மாணவர்கள், இப்படி ஒரு மாணவரே இல்லைன்ற மாதிரி உங்களை ஆக்கிடுவார் கடவுள். இப்படி ஒரு ஃபேமிலியா இல்லை, இப்படி ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஆளா, நீங்கள் என்ன எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக வழக்கத்தை கிழிக்கக்கூடியவர்களாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இருக்கிறீங்களா இன்னைக்கு? ஐ இம்பார்ட் தட் கிரேஸ் இன் யுவர் லைஃப். ஆமென். நீங்க வந்து 10/11 இருக்கிறது கடவுள் உங்களை அழைக்கல. யூனிக்னஸ், கிரியேட்டிவிட்டிஸ், மெச்சூரிட்டிஸ், ஒரு பயோனியர்ஸா கடவுள் உங்களை வைப்பார். முன்னோடிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். சிலர் எல்லோரும் செல்லும் பாதைகளில் செல்வார்கள், சிலர் செல்வதே பாதையாக மாறும். யார் அந்த வழியா போயிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க தான் முத முதல்ல போவீங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க புது பாதைகளை உருவாக்கக்கூடியவர்களாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். You are the pioneer of that field. சில ஃபீல்டில், சில ஏரியாவில் நீங்கள் முன்னோடிகளாக இருக்க கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கதே என்ன தெரியுமா? ஒரு புதுமைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு புதுமைக்காக, ஒரு வித்தியாசத்திற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் கேட்கவில்லை, எந்த மனுஷனுடைய கற்பனையிலையும் அது தோன்றலை, ஆனால் அது உங்கள் மூலமாக நடக்குது. அதுக்கு தான் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார்.